ஒரே ஒரு விஷயம், இங்க இப்படி வந்து பாக்குறதுனா அனுமதி தான் வாங்கணும் அப்படின்னு. இங்க யாராவது வந்தால், பார்க்க வந்தால், இந்த மக்களை சந்திச்சா சந்திச்சுட்டு போலாம். கச்சேரியே வந்து வந்திருக்கீங்க, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். கடலூரில் என்எல்சி விவகாரம் தொடர்பாக மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த இயக்குனர் கௌதமனுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு அருகே முன்முடி சோழன் கிராமத்திற்கு இயக்குனர் கௌதமன் வருகை தந்தார். அங்கிருந்த மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இனிமேல் என்எல்சி இப்பகுதியில் நிலமனைகளை கையகப்படுத்த அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தார். இதனிடையில் அப்பகுதிக்கு திடீரென வருகை தந்த போலீசார் யாரை கேட்டு உள்ளே வந்தீர்கள் என்று இயக்குநரிடம் கேட்டபொழுது அவர் நான் யாரை கேட்டு உள்ளே வர வேண்டும் என்று பதிலடி கொடுத்திருந்தார். இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கௌதமன் அவர்கள் காட்டுமிரண்டியான காவல்துறையினை வைத்துக்கொண்டு திமுக அரசு என்எல்சி ஆதரவாக மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும், இதனை நிறுத்தாவிட்டால் அரசிற்கு எதிராகவும், காவல்துறைக்கு எதிராகவும், என்எல்சிக்கு எதிராகவும் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இயக்குனர் கௌதமன் அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பேசி வரும் காணொலிகள் அவ்வப்பொழுது இணையத்தில் பரவி வருகிறது. அந்த வகையில் இதற்கு முன்பும் சில தினங்களுக்கு முன்பாக நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் கௌதமன் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்த பிறகும் எதற்காக மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை அளித்து ஏமாற்ற வேண்டும் என திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இதனை தடுத்த காவலர்களையும் தக்க பதிலடி கொடுத்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது.